ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அனதர் குக்கிங் வீடியோ ஆஃப் ஜாலி குக்கிங் வித் ஏபி. நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 150 கிராம் மைதா எடுத்து வச்சுக்கோங்க. நாற்பது கிராம் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், சாக்லேட் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. சர்க்கரை 200 கிராம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் 130 சில்லி லிட்டர். இது வெண்ணிலா சர்க்கரை, நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஆற வச்ச பால் 130 சில்லி லிட்டர். 3 முட்டை. இப்போது ஒரு டபுள் பாய்லரில் இந்த மாதிரி கீழே தண்ணியும் மேலே சாக்லேட்டும் வச்சுக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெயை சேர்த்திக்கலாம். நல்லா இதை கரைச்சி விடணும். இப்போது ஒரு பவுலில் 3 முட்டையை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. முட்டையை தனியாக இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயும் ஊற்றிக்கலாம். வெண்ணிலா சர்க்கரையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சர்க்கரையையும் கலந்துக்கோங்க. சர்க்கரை கொஞ்சம் நல்லா கரையிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம உருக்குன சாக்லேட்டை சேர்த்திக்கலாம். சாக்லேட்டையும் ஃபுல்லாக சேர்த்திட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா சேர்ந்து வரணும். இப்போ நம்ம மாவெல்லாம் சேர்த்திக்கலாம். மைதா மாவு, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், சால்ட், இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுட்டு சேர்த்திக்கோங்க. அப்போதான் நம்ம கலந்து விடும்போது எந்த கட்டியும் இல்லாமல் நம்ம கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. சும்மா ஒரு வாட்டி எல்லாமே கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப ஸ்பீடாக பண்ணணும்னு இல்லை,
நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை ஊற்றி வச்சுட்டு காட்டுறேன். நான் இதை 2 9-inch பேனில் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஒரே பேனில் கூட ஊற்றி வச்சுட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். நான் ஓவனை 180°C வச்சுட்டு அரை மணி நேரம் இதை உள்ளே வச்சு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், ரெண்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம ஆற வைக்கணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம மேலே பட்டர் க்ரீம் தடவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இது ரெண்டும் நல்லா ஆறட்டும். இப்போது பட்டர் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உப்பு இல்லாத வெண்ணெய் 250 கிராம் 4-5 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜிலிருந்து வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு ஒயிட் சாக்லேட் எடுத்து வச்சுக்கோங்க. 200 கிராம் அளவுக்கு மில்க் சாக்லேட் எடுத்து வச்சுக்கோங்க. 150 கிராம் சர்க்கரையை மிக்சியில் நல்லா அரைச்சி பொடி பண்ணிட்டு நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த 2 சாக்லேட்டையும் நம்ம உருக்கி எடுத்துக்கணும். இப்போது வெண்ணெயை ஒரு பவுலில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது எலக்ட்ரிக் மிஷின் வச்சு இந்த மாதிரி வெண்ணெயை ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. வெண்ணெய் வந்து நல்லா வெள்ளை கலரில் மாறுற வரைக்கும் நீங்கள் நல்லா அடிச்சுக்கணும். ஒரு 15-20 நிமிஷம் அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வெள்ளை கலரில் மாறும். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாக ஆயிடுச்சு. இந்த டைமில் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். பொடி பண்ணி நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அடிச்சுக்கலாம். கொஞ்சம் அடித்ததுக்கப்புறம் இந்த நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டேபிள்ஸ்பூன் பாலையும் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் அடிச்சுட்டு இப்போது கொஞ்சம் வெண்ணெயை நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் இருக்கிற இந்த பட்டரில் நம்ம வெள்ளை சாக்லேட் ஆட் பண்ணி நம்ம அடிச்சுக்க போகிறோம். நடு லேயரில் வெள்ளை சாக்லேட் சேர்த்துறக்காக தான் இதை கொஞ்சமாக இந்த வெண்ணெயை நான் அடித்து எடுத்துக்கிறேன். இப்போது இந்த வெள்ளை சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டு இந்த பட்டரோட நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மிச்சம் இருந்த வெண்ணெயை எடுத்து போட்டுட்டு நம்ம மில்க் சாக்லேட் ஆட் பண்ணி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போது ஒரு தண்ணியில் சர்க்கரை கலந்து வச்சுருக்கேன். அதை லைட்டாக இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா
கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இப்போது நம்ம ஒயிட் க்ரீம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஒயிட் க்ரீம் தடவை போகிறேன். இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம அந்த கேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக சமமாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சாச்சு. இன்னொரு கேக் எடுத்து இப்படி மேலே வச்சுக்கோங்க. இப்போ அகெயின் அந்த சக்கரை தண்ணியை இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா தடவி விட்டுட்டு மில்க் சாக்லேட்டில் பட்டர் க்ரீம் அடித்தோம் இல்லையா, இப்போ வந்து அதை நான் மேலே போட போகிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு கேக்கை சுற்றி ஃபுல்லாக எல்லா பக்கமும் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். நடுவில் மட்டும்தான் நான் ஒயிட் சாக்லேட் பட்டர் க்ரீம் தேய்ச்சேன். இப்போது இந்த கேக்கை சுற்றி நம்ம இந்த மில்கில் செஞ்ச மில்க் சாக்லேட்டில் செஞ்ச பட்டர் க்ரீமை தான் அப்ளை பண்ண போகிறோம். கேக் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போது சும்மா இந்த இதில் நான் டிசைன் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. நான் சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ணுமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. நான் சுற்றி ஒயிட் சாக்லேட்டில் செஞ்ச பட்டர் க்ரீமை போட்டுக்கிறேன். இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் சாக்லேட் பட்டர் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி டிசைனில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நான் இந்த கேக் எங்கள் மாமாவோட பர்த்டேக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த வீக் தான் அவரோட பர்த்டே.
ஸோ அதனால் நான் அந்த கேக் ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த வீடியோவோட எண்டிங்கில் அவர் பர்த்டே கேக் கட் பண்ணதை ஃபோட்டோ எடுத்ததையும் நான் உங்களுக்கு போடுறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேக் ரெசிபி செய்கிறேன். நீங்களும் ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்லேயே சூப்பரான கேக் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு தான் கட் பண்ண போகிறோம். நான் கட் பண்ணுறப்போ வீடியோலாம் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பரான மில்க் சாக்லேட் அண்ட் ஒயிட் சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கேக் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே சூப்பரான கேக் செய்யலாம். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். பை பை.